அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன் தமிழ். நீங்க நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெனோவோட டிரைவர் அப்படின்ற ஒரு காருக்கும் மாருதியோட ஈகோவேன் அப்படின்ற ஒரு வண்டிக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம். இந்தியா பொறுத்தல ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து பலரிடையே வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்படியாவது ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பலரிடையே வந்து ஒரு பெரிய கனவாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த 7 சீட்டர் கார்ஸோட விலையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா 10 லட்சத்துல ஆரம்பிச்சு 15, 20, 25, 30 அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விலையெல்லாம் கேட்கும் போதே வந்து ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா சுக்குநூறா நொறுங்கி போயிரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இந்தியாக்குள்ள இருக்க 7 சீட்டர் கார்ஸோட விலையெல்லாம் இருக்கு. இதுல வந்து ரொம்ப கம்மியான விலை ஒரு 10 லட்சம் வந்து ஒரு 7 சீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு சில கார்ஸ் தான் இருக்கு. அதுல ஃபேமஸான வண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெனால்டோட ஒரு டிரைவரும் மாருதி சுசுகியோட ஈகோ அப்படின்ற ஒரு காருமே வந்து நம்ம சொல்லலாம். இந்த இரண்டு வண்டி தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து ஒரு 7 சீட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலுமே இந்த இரண்டு கார்லயுமே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த இரண்டு கார்ல வந்து எந்த கார் சூஸ் பண்ணுறது? ஒரு கார் பாத்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் நல்லா இருக்கு, இன்ஜின் வந்து 100 பவரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா பெரிய வேன் மாதிரி இருக்கு, ஆனா வண்டியோட இன்ஜின் பொறுத்தல கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த வண்டி தான் சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி வந்து மக்களுடைய வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கு. அவங்களுக்கான வீடியோ தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் ரெனால்டோ டிரைபர் அப்படின்ற ஒரு காருக்கும் மாருதியோட ஈகோ அப்படின்ற ஒரு காருக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். முதல்ல லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், பல பேர் எதிர்பார்க்குற மாதிரி வந்து டிரைவரோட லுக் தான் நல்லா இருக்கு, இதில் மாருதியோட ஈகோ அப்படின்ற காரோட லுக் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல போகிறது கிடையாது. இந்த இரண்டு வண்டியோட லுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாங்குறவனுடைய டேஸ்ட்டை பொறுத்திருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாக வந்து எஸ்யூ லுக்கில் இருக்கணும், எம்யூ லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து ரெனால்டோ டிரைவர் அப்படின்ற லுக் வந்து பிடிக்கும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், ஒரு வேன் லுக்கில் இருக்கணும், நான் வந்து ஒரு தொழில் செய்யறதுக்காக வாங்குறேன், நான் வந்து வண்டியிலே வந்து ஒரு கடை போட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி ஃப்ளாட்டாக கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா மாருதியோட ஈகோ அப்படின்ற காரோட லுக் வந்து பிடிக்கும். அந்த வகையில் வந்து லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே நல்லா தான் இருக்கு, அது வந்து அவங்க டேஸ்ட்டை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெனால்டோ டிரைவர் அப்படின்ற கார் பொறுத்தல வந்து சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 6,40,000 ஆரம்பிச்சு 9,20,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 4,50,000 ஆரம்பிச்சு 6,20,000 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இந்த விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவர்ல காட்டிலுமே வந்து மாருதியோட ஈகோ அப்படின்ற காரோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இதில் டிரைவர் பொறுத்தல வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிரைவர் பொறுத்தல வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து மாருதி ஈகோ காரில் இல்லாத அளவு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கார்லையுமே வந்து அந்தந்த காருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல வந்து 9 வேரியன்ட்ல வந்து இந்த கார் அவைலபிளாக இருக்கு. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வேரியன்ட்ல வந்து இந்த கார் வந்து அவைலபிளாக இருக்கு. அடுத்த வண்டியோட டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல வந்து ஒரு எம்யூ டைப் கார், இதே மாதிரியோட ஈகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வேன் டைப். அடுத்த வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து 7 சீட்டர், இதே மாதிரியோட ஈகோ அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு சீட்டிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு. அடுத்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து மாதிரியோட ஈகோவேன் அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவரை காட்டிலுமே வந்து மாருதி ஈகோ காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல வந்து வெறும் பெட்ரோல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இதே வந்து மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு விதமான ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபியூல் டைப் பொறுத்தல வந்து மாருதி ஈகோ வண்டியில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல வந்து இந்த இன்ஜின் வந்து 71 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 96 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு 72 பிஹெச்பி வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 98 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது சிஎன்ஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா 61.7 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 85 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இல்லை பெட்ரோல் பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து 40 லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட கேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே வந்து 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் அப்படின்ற காரில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவரில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வேரியண்ட்ல வந்து 2 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டாப் மாடல் போகிறீங்க அப்படின்னா 4 ஏர்பேக்ஸ் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏர்பேக் டிரைவர் சைட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவரில் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து பொதுட்டா டைப் ஹெட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மல் ஹேலஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவரில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 18 லிருந்து 19 கிலோமீட்டர் வந்து நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 17 லிருந்து 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 17 வந்து பெட்ரோலுக்கு, இதே வந்து 20 பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜிக்கு வந்து நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து பெட்ரோலுக்கு அப்படின்னு இரண்டு வண்டியுமே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா
ட்ரைபர்ல வந்து பாத்தீங்கன்னா 18 to 19 கிடைக்குது. இதே மாருதியோட ஈகோ அப்படின்னு வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 17 தான் கிடைக்குது. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலுக்கு ட்ரைபர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. அடுத்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 8-inch டஸ்கின் கொடுக்குறாங்க, அதுவுமே வந்து டாப் மாடல்ல. இதே வந்து நீங்க மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டாப் மாடல் போனீங்க அப்படின்னா கூட நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபர்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து நீங்க 7-seater யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்மியாக தான் கிடைக்குது. இதே வந்து நீங்க 5-seater யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரைபர் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 625 liter வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே வந்து நீங்க 5-seater வந்து மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 540 liter வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இல்ல 5-seater அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது பூட் ஸ்பேஸ் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது ட்ரைபர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெனால்டோட ட்ரைபர் அப்படின்ற கார் பொறுத்தவரை கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 4-star வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதே வந்து நீங்க மாருதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 0-star தான் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இல்ல சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபர் வந்து ஒரு படி மேலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டியோட ஸ்டார்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ட்ரைபர் பொறுத்தவரை வந்து டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சென்ட்ரி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் புஷ்டார் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. இதே நீங்க மாதியோட ஈகோ அப்படின்ற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த மாடல் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கீ டைப் தான். அந்த வகையில கீழே சென்ட்ரி புஷ்டார் சிஸ்டம் பொறுத்தல வந்து ட்ரைபர்ல ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சொல்யூஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபருக்கும் மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டிக்கும் உள்ள ஒரு கம்பாரிசன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த காருக்குள்ள அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா லுக், முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இரண்டு காரோட லுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை, வண்டியோட விலை அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா டிரைவர் காட்டிலுமே வந்து மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியோட விலை தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம டிரைவரோட பேஸ் மாடல் கார் எடுக்கக்கூடிய விலையில வந்து மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியோட டாப் மாடல் வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அந்த வகையில வந்து விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈகோ அப்படின்ற வண்டியில தான் பாத்தீங்க அப்படின்னா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து பெட்ரோல் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதே மாதியோட ஈகோ அப்படின்ற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் மட்டும் சிஜி அப்படின்ற மாதிரி வந்து இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து ஃபியூல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல பார்த்தீங்கன்னா 8-inch டஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இதே மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாப் மாடல் எடுத்தாலும் வந்து நார்மல் ஆடியோ சிஸ்டம் தான் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ட்ரைபரில் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா 18-19 kilometers per hour வந்து மைலேஜ் கிடைக்குது. இதே ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15-20 kilometers per hour தான் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கிடைக்குது. இல்லை டிரைவர் பொறுத்தவரை வந்து பெட்ரோல் மட்டும்தான் இருக்குது, அதனால வந்து அந்த மைலேஜ் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதே மாதிரியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 kilometers per liter தான் மைலேஜ் எதிர்பார்க்க முடியும். இதே சிஎன்ஜியில் வந்து 20 kilometers per kg வரையுமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியில் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பெட்ரோல் அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது வந்து டிரைவரில் தான் வந்து கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்குது. அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நார்மல் வேரியன்ட்ல வந்து 2 airbags கொடுக்குறாங்க, டாப் வேரியன்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 airbags வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஏர்பேக் தான் கொடுக்குறாங்க. இல்லை சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபர் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ட்ரைபர் பொறுத்தல வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல வந்து 4-star வந்து சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இதே மாதிரியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0-star தான் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இல்லை சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் ட்ரைபரில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுலையுமே வந்து ஓரளவுக்கு சேமான பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், இதில் வந்து எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அடுத்த வண்டியோட ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேலஞ்சல் தான் கொடுத்துருக்காங்க. இது ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரைவர் பொறுத்தவரை வந்து மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் மேனுவல் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் டிரைவர் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட பிசினஸ் யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் டிரைவரில் வந்து நீங்கள் சீட்டை கழட்ட முடியும் அப்படின்னா வந்து அந்த வண்டியை நீங்கள் பிசினஸ் யூஸுக்கு வந்து பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வண்டியை கொண்டு போய் நீங்கள் பிசினஸ்க்கு வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த எஸ்யூ லுக்கை பார்த்துட்டே வந்து பல பேர் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு பொருளுமே வந்து வாங்க வர மாட்டாங்க. இதே வந்து நீங்கள் மாதியோட ஈகோ அப்படின்ற ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான பிசினஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பழம் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெட்ஷீட் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காரில் விற்கிறீங்க அப்படின்னா கூட மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே வந்து சூட் ஆகும். அந்த வகையில் வந்து பிஸ்னஸ் யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் வந்து கொஞ்சம் கூட செட் ஆகாது. இதே மாதியோட ஈகோ அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து செட் ஆகும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு காரில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ். கடைசி இந்த கார் வந்து வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் எந்த ஒரு காரையுமே வந்து யாருமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் யாருக்காவது விதத்தில் வந்து பயன்படும். அந்த வகையில் இந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வாங்குற கார் வந்து எனக்கு கொஞ்சம் எஸ்யூவி லுக்கில் இருக்கணும், எம்யூவி லுக்கில் இருக்கணும், விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் காரில் சேஃப்டி இருக்கணும், மைலேஜ் நல்லா கிடைக்கணும், என் கார் வந்து சேஃப்டி ரேட்டிங் பொறுத்தவரை வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கணும், வண்டியோட
ஹெட்லாம் பொறுத்தல வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கணும் இந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெனால்டோ ட்ரைபர் அப்படின்ற காரை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வாங்குற காரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேஃப்டி ரேட்டிங்லாம் முக்கியம் கிடையாது, விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், நான் பிஸ்னஸ் யூஸ் வந்து பயன்படுத்த போகிறேன், எனக்கு வந்து சிஎன்ஜி ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாருதியோட ஈகோ அப்படின்ற காரை வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி எதுவும் மேலும் பல தகவல் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.